ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கார்டனிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம எப்படி வந்து உருளைக்கிழங்கு செடி வந்து வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம வந்து வளர்க்குறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம காய்கறி கூடையில் வந்து பார்த்திங்கன்னா சில உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கும், அந்த இலை மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம செடி வந்து வளர்க்க போகிறோம். நம்ம வைக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நமக்கு புதிய செடி வந்து வராது, அதனால கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கலரில் இருக்கிறது பார்த்து வந்து எடுத்துக்கணும். அதாவது அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கணும். கொஞ்சம் வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மாறியெல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது, கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறது, அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு செடி வந்து வராது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து எடுக்கலாம். நான் இந்த அளவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து மண்ணில் வைக்க போகிறோம். மண் கலவை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோகோ பீட், அதாவது தேங்காய் நார்பொடி, அதுக்கப்புறமா அது வந்து மாட்டு சாணத்தோட அந்த பொடி தான். இது வந்து தோட்ட மண், மூணுமே கலந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம மண் கலவை ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ நான் வந்து வீடியோக்காக சின்னதாக ஒரு பாட்டில் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து கட்டாயமாக பாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. க்ரோ பேக்கில் வைக்கிறதுனா வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக மண்ணில் கூட வந்து வைக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம ஒன்ஸ் வந்து மண்ணில் வச்சுட்டோன்னா திரும்ப வந்து நம்ம அதை எடுத்துட்டு மறுபடியும் அதை இன்னொரு இடத்துல வச்சோன்னா செடி வரவே வராது, அப்படியே போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல பெர்மனெண்டாக அது வேணுமோ அந்த இடத்துல டைரெக்டாக தான் நீங்கள் வந்து வைக்கணும். எடுத்து மாற்றி வைக்கக்கூடாது. ஒன்ஸ் மண்ணிலேருந்து எடுத்தாலே வராது. அதனால தான் இப்போ நான் வந்து எல்லாமே மண்ணில் வந்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து ஊற்றாமல் மேலோட்டமாக தெளித்து அந்த மாதிரி வந்து விட்டுக்கோங்க. ஒன்ஸ் அதுலேருந்து கலந்து வந்துடக்கூடாது, அதுக்காக தான் மெயினாக அதை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அதை வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் வந்து ஷூட் பண்ணது. சின்ன சின்ன இலைகள் வந்திருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் வரக்கூடிய செடிகள் கூட எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காது. இதில் பாதிக்கு பாதி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா அழுகி வந்து போயிடும். அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போதும் அதிகமாக கெட்டுப்பட்டுருக்கக்கூடாது, அப்படியே அழுகி வந்து போயிடும். செடியையும் நம்ம எடுக்கக்கூடாது, அதே இடத்துல ஃபிக்ஸாக அப்படி வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த செடி வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு பிறகு நான் வந்து எடுத்தது. சூப்பராக வேர் வந்திருக்கு, நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அழகாக வந்து வேரெல்லாம் வந்திருக்கு. இதை வந்து நம்ம தண்ணியில் கழுகிட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் அந்த வேர் வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரியும். இப்போ கழுகிட்டேன் பாருங்கள், பார்த்தா தெரியும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் கட்டாயமாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே உருளைக்கிழங்கு கொஞ்சமாக இந்த மாதிரி முளைச்சிருக்கும். ஸோ அந்த கிழங்கை வைக்க வேண்டாம், இந்த மாதிரி எடுத்து அந்த இலை இருக்குதுல்ல அதை மட்டும் அந்த செடி மாதிரி நம்ம தனியாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வரும். மெயின் பாயிண்ட் என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கக்கூடாது. எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் அது பெர்மனெண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வரும். தண்ணியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஊற்றாமல் தேவையான அளவுக்கு மட்டும்தான் ஊற்றணும். அப்படி வச்சோன்னா நமக்கு சூப்பராக செடி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டகர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.